இதுவுமே பார்த்தீங்கன்னா பால்ஸ் தான். ஆனால் மழை பெய்யாதனால அந்த பால்ஸ் வந்து இப்போதைக்கு ஸ்டாப் ஆகிருக்கு. நீங்கள் மழை பெய்யும் போது, ஐ மீன் மழை காலத்தில் வந்தீங்கன்னா இங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி வருது, ஆனால் இதுவுமே மூலிகை தண்ணி தான். ஏன்னா காட்டில் இருக்கிற பல மூலிகைகள் கலந்து தான் இந்த தண்ணி வருது. இப்போ அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் இந்த தண்ணி தான் குடித்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடம் ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஸ்டார்டிங்லேயே இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலை வணங்கிட்டு நீங்கள் இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இதுவுமே சிவன் கோயில் தான், நந்திவர்மர். வணக்கம். இது வந்து காலாசிரிக்கன்னா 9 கிலோமீட்டரில் வந்து ஆதி காலாசிரின்னு சொன்னாங்க. கைலாசகிரி பர்வத்தம் இங்கே தான் கண்ணப்ப நாயனார் இடம் மேலே. ஆதி காலாசிரின்னு சொன்னால் கைலாசகிரி பர்வத்தம். எதனா குழந்தை இல்லை, பசங்கள் இல்லை, கோயில் கூட்டில் வந்து எதனா கோர்ட்டு ப்ராப்ளம் இருக்குதோ, இந்த இடத்துக்கு வந்து அவங்க குளிச்சுட்டு அங்கே சுவாமியில் தண்ணி வந்துட்டு எங்கள் கண்ணப்ப நாயனார் இடம் பார்க்கறது மேலே அவர் பூஜை பண்ண சிவாலயம் இருக்குது தண்ணி கிட்ட, அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு போனாங்க. 1 மாதம், 2 மாதம், 3 மாதத்துலலாம் ஒரு பரிகாரம் பண்ணோம், கடவுள் பண்ணோம். அதுக்கு தான் எங்கெல்லாம் ஃபேமஸ் இங்கே சென்னைக்கார் வந்து சென்னையில் வந்து மயிலாப்பூர், தாம்பரம், மாவடி, கோயம்பேடு அங்கே வந்து நிறைய கூட்டணி இந்த இடத்துக்கு. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, சிவக்கிழமை, அமாவாசை, பௌர்ணம் இடத்துல வந்து பரிகாரம் பண்ண நல்ல வேலை நடக்கணும். அதுக்கு தான் அவங்கெல்லாம் அங்கே ஆளுங்கள் வந்து என்ன எங்கள் கோயிலுக்கு போனாங்க அதை கேட்டுட்டு போனாங்க. இது வந்து நாகலக்குளம், மார்க்கண்டை குளம், நாகலக்குளம், அதுதான் மெயின் ஸ்தலம். இது புண்ணியஸ்தலம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, 100 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவன் கோயில், அதாவது 1000 லிங்கம் ஒரே லிங்கத்தில் இருக்கிற 1000 சுயம்புலிங்கம் அப்படின்ற ஒரு அருமையான சிவன் கோயில். காலஸ்திரி அடுத்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு, வைலிங்க கோணா. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உண்மையான காலஸ்திரி. இப்போ இருக்கிற காலஸ்திரியோடைய மூலஸ்தானமே நம்ம வந்திருக்கிற, ஐ மீன் இப்போ நம்ம போக போகிற இடம் தான். ரொம்பவே ஒரு அற்புதமான இடம், காட்டுக்குள்ளே ஒரு அருமையான ட்ரிப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிப்பு ரொம்பவே ஒரு ஆபத்தான ட்ரிப்பு, ஏன்னா புலி நடமாட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. புலி நடமாட்டம் அதுக்கடுத்து பாம்புகளுமே அதிகமாக இருக்குமாமா, கொடிய விஷமுண்ட பாம்புகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஒரு அடி எடுத்து வைக்கும் போதும் பார்த்து வைங்க, எந்த இடத்துல என்ன இருக்கும் தெரியாது, கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வார்னிங்லாம் கொடுத்து தான் என்ன சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அனுப்பியிருக்காங்க, நான் அந்த சிவன் என்ன நடந்தாலும் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த ட்ரிப் அருமையாக இருக்கும், நீங்களும் இந்த ட்ரிப்பு கூடவே வாங்க, நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. என்னடம் தெரியடா ராகுக்கேத்து மண்டபம் என்னதுக்கா ராகு சந்திரடோ அந்த பக்கம் சூரியடோ
இது காலஸ்திரியுடைய முஸ்தான். இந்த காட்டு உள்ள இப்போ போக போகிறோம். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு காடு, சக்தி வாய்ந்த காடு. ஏன்னா வேண்டுதல் குழந்தை பாக்கியம் அந்த மாதிரி தேவைப்பட்டால் இங்கே வந்தால் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியல, ஆனால் மக்களால் நம்பப்படுது இங்கே வந்தால் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அதை நம்பி தான் நம்மளும் வந்திருக்கோம். பார்ப்போம். இந்த காவ தான் நம்ம கைடா கூட்டிட்டு போறோம். ஏன்னா காட்டு உள்ள போறோம் இல்லையா, நமக்கு வழி தெரியாது. அதனால இவங்க தான் கூட வராங்க, பார்த்துட்டு வந்துடும். ஏன்னா நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த காட்டு வந்து ரொம்ப ஆபத்தான காடு, புலி நடமாட்டம் இருக்குது, பாம்பு இருக்குது, நிறைய விஷ பாம்புகள் இருக்கும், நீங்கள் போகும்போதும் பார்த்து போங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இந்த இடத்த ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணும்போது சொல்லியிருந்தாப்புல. ரொம்ப பார்த்து போங்க, ஏன்னா இந்த காட்டில் புலி நடமாட்டம் அதிகமாக இருக்குது. ஆனால் இது வரைக்கும் யாரும் எதுவும் பண்ணதில்லைன்னு சொல்கிறாங்க. இந்த அக்காவை கேட்போம், அக்கா இப்போ புலி நடமாட்டம் அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை? ஓகே, நைட்டு போட்டோ வந்துச்சுன்னா நைட்ல மட்டும் ஏதோ வந்திருக்கும் போல, ஆனா யாரும் பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வாட்டர் ஃபால்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் போறோம். வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு குளிச்சிட்டு சாமி கும்பிட்டு இந்த பக்கம் வந்து அந்த மக்களே, சுற்றி காடு தான், இங்கே போகிற பாதை இப்படி தான் இருக்குது. கால் வைக்கும்போது பார்த்து வைக்கணும், ஏன்னா பாம்பு எதனால் இருந்தால் கூட கண்ணுக்கு தெரியாது போல் இருக்கேன். ஆனால் நல்லா இருக்குது, அட்வென்ச்சராக ரொம்ப த்ரில்லிங்காக இந்த காட்டு உள்ளே போகிறது ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஆனால் இடத்த நல்லா பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஐ மீன் இந்த மாதிரி அட்வென்ச்சராக போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சின்ன ட்ரிப்பாக இருக்குதுன்னு கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி இன்னொரு வாட்டி போனோம். ஆனால் இதுவே ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போதைக்கு வாட்டர் ஃபால்ஸ் போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு அங்கே குளிச்சுட்டு சிவனை தரிச்சிட்டு, ஐ மீன் சிவனை போய் மீட் பண்ணி வேண்டுதல் எதனா இருந்தால் அவருக்கு தேங்காயை உடைச்சிட்டு சாமி கும்பிட்டு ரிட்டன் ஆக வேண்டியது தான். ரொம்ப நல்லாயிருக்கு. வயலிங்க கோணம், ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக காடு தான், மூங்கில் மரம் அது இதுன்னு இருக்குது. இது உள்ளே எது இருந்தாலும் தெரியாது போல் இருக்குது. புடி இலி வந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் வருமானு தெரியல. ஆனால் இது வரைக்கும் வந்தது இல்லையாம்மா, ஐ மீன் கண்ணுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. நைட்டில் மட்டும் கண்ணுக்கு தெரியும், ஆனால் பகலில் வெளியே வராது அப்படின்ற மாதிரி அந்த அக்கா சொல்கிறாங்க. அது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. தண்ணிலாம் வாங்கிட்டு வந்துடுங்க, ஐ மீன் அது மட்டும் இல்லாமல் தீர்த்தம் இருக்குது, ஸோ அதை பிடிச்சிட்டு போகிறதுக்கு வாட்டர் கேன் கொண்டு வாங்க. பல மூலிகை கலந்த தீர்த்தம் அது, அது குடித்தா உடம்புக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் அந்த தீர்த்தத்தை குடித்தாங்களாம்மா. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வந்து காலசிரியாக இருந்திருக்கு. காலப்போக்கில் அந்த ராஜா தான்
அங்கே ஒரு காலஸ்திரியை கட்டி அதை இப்போ காலஸ்திரியாக எல்லோரும் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான காலஸ்திரி இதுதான். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சிவனை தான் காலஸ்திரியாக கொண்டாடி இருக்காங்க. இப்போயும் இதுதான் காலஸ்திரியுடைய மூலஸ்தானம். ஆனால் எல்லோரும் அந்த கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிடுறாங்க. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா தான் உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். ஆனால் என்ன, தனியாக தான் வரணும். இங்கே கூட்டமாகலாம் இருக்காது. அந்த காலஸ்திரினா ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. ஆனால் இங்கே தனியாக காட்டுக்குள்ளே போகணும். கைடு இருந்தாங்கன்னா கைடை கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் தனியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக பயந்துருவீங்க. ஏன்னா இந்த லுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இப்படி இருக்குது. இங்கே பாருங்க, சுற்றி காடு தான். எங்கேருந்து எது வருமோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே பக்கு பக்குன்னு இருக்குது. என்னடா அவனுக்கு எப்பறா இருக்குது, இருக்கும் அப்படி தான் இருக்குது. மலை பாம்பு கிளை பாம்பு என்ன வெளியே வந்துட போகுதுரா. ஹலோ, காட்டூரில் நடந்து போகிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த வீடியோவில். ஆமாம், இங்கே வரவங்கெல்லாம் கண்டிப்பாக ப்ரைவேட் வெஹிக்கிளில் வந்தால் ரிட்டர்ன் போகிறதுக்கு வசதியாக இருக்கும். மற்றபடி இங்கே ரிட்டர்ன் போகிறதுக்கெல்லாம் ஆட்டோலாம் எதுவும் இல்லை. ஆட்டோ சார்ஜ் வந்து அதிகமாக கேட்குறாங்க. நீங்கள் பேரம் பேசி இங்கே வரலாம். வந்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்குது காடு, சுற்றி பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த தண்ணி வந்து வாட்டர் ஃபால்லேருந்து வருது. இந்த தண்ணியை தான் தீர்த்தமாகவும் கொடுக்குறாங்க. கோயிலுக்கு வந்து டேங்க் பல மூலிகை கலந்து வர தண்ணியாக இது. காட்டில் இருக்கிற மூலிகை தண்ணியாக? ஆ, மூலிகை தண்ணி. வாட்டர் ஃபால் கிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு வந்துடும். அஞ்சு மணி வரக்கூடிய மூலிகை தண்ணி. இது என்ன இடம்? இது பக்த கண்ணப்பா. அவர் பக்த கண்ணப்பா. பக்த கண்ணப்பா அவரு யார் மேலக்கா இருக்காரு? முன்ன அது என்ன கீழே இருக்கிறது? என்ன வருது? அது பண்ணி பண்ணிங்களா? இது வந்து சிவன் பக்கத்தில் இருக்கிறது. மழை நல்லா பெஞ்சுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இருக்கும். மழை பெய்யாததுனால இப்போதைக்கு ஃபால்ஸ் இல்லாமல் தண்ணி வந்து கம்மியாக இருக்குது. இதுதான் இந்த தீர்த்த தண்ணி. பல மூலிகைகள் கலந்து இருக்கிற ஒரு தண்ணி. இதை இதை தான் நம்ம வீட்டுக்கு கொண்டு போக போகிறோம். வீட்டுக்கு கொண்டு போனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நிறைய குட்டி குட்டி மீன் இருக்குது இதில். சிவன் கோத்தல் தலை வச்சோம்.
நந்தி சிவன் பார்வதி விநாயகர் நடராஜ சிவன் பார்வதி ருத்ரதாண்டவம் மூலவராக யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜமதானி மகரிஷி தான் இங்கே இருக்காரு. காலஸ்திரிட மூலஸ்தானம் சொல்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க. மூலஸ்தானம் வந்து சப்த ரிஷி சகித கைலாசநாத சுவாமி இருக்கு இப்போ, அதனால உங்களுக்கு காட்ட முடியல. ஸ்ரீரம் காட்டன் சொல்ல காலஸ்ரீடு மூலஸ்தானம் தான் இங்கே இருக்கிறவங்க சிவலிங்கத்தை சொல்கிறாங்க. பேர் வந்து சப்தரிஷி சகித கைலாசநாத சுவாமி, இவர் தான் காலஸ்ரீடு மூலஸ்தானம்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிறவங்கெல்லாம். இருக்கிற வந்து காலபைரவர் வந்து அட்ரி மகரிஷி இங்கே இருக்கிறவர். இப்போ வந்து காலஸ்ரீடைய மூலஸ்தானம் பார்த்துட்டு இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம் அடுத்த ஒரு இடத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காலஸ்திரியோடைய மூலஸ்தானம் பார்த்துட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம். டெய்லி 10:30 அந்த காலஸ்திரியிலிருந்து ஸ்பெஷலாக இதுக்காகவே ஐயர் வந்து பூஜை பண்ணுறாராமா. இன்றைக்கி ஒன்று வரக்கானோம், மேபி இதுக்கப்புறம் வருவார்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ட்ரிக்கு வந்தோம் இல்லையா, இந்த ட்ரிப் வந்தோம் இல்லையா, ஈவினிங் 4 மணிக்கு மேலே அலோடு இல்லையா, ஏன்னா அதுக்கப்புறமா நைட் ஆகிடும். இந்த காட்டு விலகுகள் சொன்னால புலி நடமாட்டெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, அதனால் அலோடு கிடையாது. வரவங்க காலையில் வந்துட்டிங்கன்னா வெயில் வர்றதுக்குள்ளே கீழே இறங்கிடலாம். இப்போ மூலஸ்தானம் மூடி இருந்தாலும் அந்த ஓட்டையில் பார்த்தது வேற மாதிரி இருந்தது, பட்டடிச்சுட்டு ரொம்ப சூப்பராக. ஆனால் உண்மையிலே இதுதான் உண்மையான காலஸ்திரி, இதுதான் ஃபஸ்ட்டு இருந்திருக்கு, அதுக்கப்புறமா தான் அது உருவாயிருக்கு. இங்கே ஒரு வாட்டி வந்து பாருங்கள், ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு சூப்பரான அனுபவம் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் எல்லா சிவன் கோயில்லையும் நீங்கள் சிவலிங்கத்தை மட்டும்தான் பார்ப்பீங்க, இங்கே வந்து சூளம் வச்சுருக்காங்க பக்கத்துலே, அதையும் நீங்கள் பார்க்கலாம். எங்கே நான் வந்த நேரம் பூட்டி இருக்குது. கோயிலுக்கு வந்துட்டேன்டா, 1000
ஒரே லிங்கத்தில் ஆறு புள்ளிங்க. அப்படியே நடந்து போங்க, உங்களுக்கு ஓவர்டேக் பண்ணி போகிறேன். ஆயிரம் சுயம்புலிங்க சமதி ஸ்ரீ சக்கரா லிங்கேஸ்வர சுவாமி ஆலயம். இங்கே தான் ஒரே லிங்கத்தில் ஆயிரம் சிவலிங்கம் இருக்கு. லிங்கம் சிவம் கோயில் 130 படி. நான் இந்த கோயிலுக்கு 3 வாட்டி வந்திருக்கேன், இது 4வது வாட்டி. ஏரியா கிளைமேடு எல்லா பக்தி கோயில் மாதிரி இருக்கு. சுவாமி நல்லா நான் என்ன வேண்டியிருக்கோம் அது 3 வாட்டி கடிச்சிச்சு, 4வது வாட்டி இது வேண்டியிருக்கேன், அடுத்த வாட்டி கடித்து அடுத்த வாட்டி வரோம். நாங்கள் 5-4 பேர் வந்திருக்கோம். சென்னையிலேருந்து வந்திருக்கோம், சௌகார்பேட் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். நைட்டு இங்கே இஷ்டே, காலையில் 10 மணி சுவாமி வரும், அவதர்சன அபிஷேக்கு எல்லாமே இருக்கும். 5 மணி வரைக்கும் இருக்கா கோயில், ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு, அதுக்கு 5 மணி அப்புறம் க்ளோஸ் ஆகிடும். அதுதான். ஓகே, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. குழந்தை இல்லாதவங்க வந்து இதில் துணி கட்டிட்டு போனால் குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது இந்த ஊர் மக்களும் நம்புகிறாங்க. பல பேருக்கு நடந்திருக்காமா, அப்படி நடந்து திருப்பி வந்து இந்த கோயிலுக்கு அவங்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போயிருக்காங்க. அதாவது எனக்கு குழந்தை பிறந்தால் நான் இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எதனா வேண்டிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வேண்டிட்டு அது நடந்ததுக்கப்புறமா இந்த கோயிலுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு சிவன் கோயில், 1000 லிங்கம், ரொம்பவே அற்புதமாக இருக்குது. அந்த லிங்கத்தை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா தான் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்லும் போது எப்படி இருக்குன்னு தெரியல, நான் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்குது. 1000 சுயம்புலிங்கம் அவரை பார்த்துட்டு தரிசிச்சுட்டு வந்தாச்சு. ரொம்பவே அற்புதமான ஒரு தரிசனம். ஏன்னா இப்போ தான் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அபிஷேக தீர்த்தம் அப்புறம் பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அமோகமான ஒரு தரிசனம். அந்த லிங்கத்தை நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும். ஏன்னா சொல்லும்போது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஏன்னா அது அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. அது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து பாண்டியர் காலகட்டத்தில் கட்டப்பட்டது அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அதுக்கான சான்று எதுவுமே கிடையாது, சாட்சிகள் எதுவும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மீன் சிம்பிள் இருக்கும். மீன் சிம்பிள் வந்து பாண்டியர்கள் தான், மேபி அதை வச்சு ஊர் மக்கள் சொல்லலாம் அப்படி கூட இருக்கலாம் நானும் நினைக்கிறேன். ஆனால் அது அவங்களுக்கு தான், இந்த கோயில் வந்து பாண்டியர்கள் தான் கட்டியிருக்காங்க. காலஸ்திரிக்கும் முன்னாடி உருவான ஒரு கோவில் இதுதான், உண்மையான காலஸ்திரி. காலப்போக்கில் ராஜா அவர்கள் அங்கே ஒரு கோயிலை கட்டி அது காலஸ்திரி அப்படின்ற மாதிரி மாற்றிருக்காங்க. ஊர் மக்கள் ஐ மீன் இப்போது எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த காலஸ்திரிக்கு தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க. இங்கே யாரும் அவ்வளோ பெரும்பாலும் வர்றதில்லை, ஏன்னா இது காட்டுக்குள்ளே வரணும். அதனால் இது அது மட்டும் இல்லாமல் இது இருக்குன்றதே பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. யாருன்னா பார்க்கணும், ஒரு அட்வென்ச்சரான ஒரு ட்ரிப்பு போகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வரலாம், நல்லா இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே வரும்போது பயமாக இருந்தாலும் அது பார்க்குறதுக்கு அந்த விஷுவலாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இருமச்சா நீ இருங்க ஒரு நிமிஷம். இந்த ஒரு வழியாக கோயிலை வந்து பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கோயிலில் என்ன சிறப்புன்னா, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கார்த்திகை மாதமும் அப்புறம் மகா சிவராத்திரிக்கும் தான் இங்கே சிறப்பு. அதோட மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, இங்கே சூலத்தோடு பார்க்கலாம். 1000 லிங்க சிவலிங்கத்தை வந்து சூளை வச்சுருக்காங்க, சூளத்தோடு பார்க்கலாம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த காலம்.